நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னப்பிராசனம் ஏழாவது சம்ஸ்காரம், 12 நாள்லேருந்து 4 மாதத்துக்குள்ள நிஷ்கிரமணம் பண்ணிடுவா குழந்தை அழைச்சின்னு போகிறதுங்கிறது. நாமகரணம் 11 நாள் பண்ணிடுவா, அதுக்கப்புறம் நிஷ்கிரமணம் 12 நாள்லேருந்தே பண்ணலாம், 4 மாதத்துக்குள்ளே பண்ணிடுவா, வெளியில் அழைச்சின்னு போய் காட்டும். அது குழந்தையினுடைய தேக ஆரோக்கியத்தை பொறுத்தது, அவள் அவளுடைய பயத்தை பொறுத்தது. எப்படி வேணால் வச்சுருந்தோம், அவள் வெளியில் அழைச்சின்னு போய் வேண்டாம் வேண்டாம்னு பொத்தி பொத்தி வச்சுக்கிறவா இருக்கா. இன்றைக்கி பிறந்த குழந்தையே புகைப்படம் எடுக்கிறாள், அன்றைக்கெலாம் 1 வயசு வரைக்கும் எடுக்கவே மாட்டாள். அது பளிச்சின்னு பண்ணிவிட போகுது, எதுக்கு ஏதோ சொல்லுவாள், அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு பாக்கி விட்டாள்னு வச்சுக்கோ. ஏன்னா இப்போ குழந்தை வளர்ப்புங்கிறதே மாறி போச்சு லோகத்தில், அது ஆறான பெத்தவை வளர்த்து கொடுக்குறேன்னு சொன்னால் அதெல்லாம் உனக்கு தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் தாங்களே புதுசாக வளர்க்க தெரியணுன்றாலும் இல்லையோ. அப்போ நிஷ்கிரமணத்தில் சூரிய சந்திரர்களை காட்டினோம். அன்னப்பிராசனம் 150 நாள்லேருந்து 180 நாளைக்குள்ளே பண்ணணும். குழந்தை பிறந்ததுலேருந்து 150 நாள்னா 5 மாதம், 180 நாள்னா 6 மாதம். 5 மாதம் முடிஞ்சதுலேருந்து 6 மாதம் முடியறதுக்குள் இந்த நாளுக்குள் அன்னப்பிராசனம். என்ன அன்னப்பிராசனம்? குழந்தைக்கு சோறு ஊட்ட போகிறோம். இந்த சோறு ஊட்டுறச்சேவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வித்தை தாயாக பெற்று பாலு மமதுமான திருமால் திருநாமத்தாலே வளர்த்த தஞ்சமாகிய தந்தை, நாளைக்கு இந்த குழந்தைக்கு என்ன சோறு ஊட்டணும்னால், பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு என்ன சோறு ஊட்டினார், கிருஷ்ண கதை, கிருஷ்ண சரித்திரம், கிருஷ்ண சேட்டித்தம், கண்ணனுடைய திருநாமங்கள், இதை சொல்லி சொல்லியே வளர்க்கிறார். ஆண்டாள் ஒரு கிளி வளர்த்தா, அவ என்ன கொடுத்து வளர்த்தா தெரியுமோ, இந்நடிசிலூடு பால் அமுதூட்டி எடுத்தவன் கோல கிளியை. ஆண்டாள் கையில் சீவல்லி புத்தூர் போனா கிளி பிடிச்சிருந்து காலம் இல்லையோ, அந்த கிளிமாலையோடு தான் இன்றைக்கி திருவேங்கடமுடையானுக்கே போகிறது. இங்கேருந்து ஆண்டாளுடைய கிளிமாலை தூது போகிறா போலே திருவேங்கடமுடையான் போய் மார்கழி மாதம் 1 தேதி இன்றைக்கி சாதிக்கிறார். ஆண்டாள் மாலை சீவல்லி புத்தூர்லேருந்து போகணும். அவர் நித்தியப்படிக்கு கிளி அவளுக்கு என்ன பணக்கார தேவஸ்தானம், அதனால் ரத்தனத்திலேயே கிளி பண்ணி வச்சுட்டாள்னு வச்சுருந்தோம். உண்மையாக பார்த்தா ஓலையில் அப்படி கிளி கட்டி ஆண்டாள் சாத்தினுட்டு சூடிக்கலை இந்த கிளிமாலை திருவேங்கடவன் போய் அந்த பெருமாள் சாத்திக்கணும். அப்படி என்ன அந்த கிளிக்கு ஏற்றம்னால், இந்நடிசிலூடு பால் அமுதூட்டி எடுத்தவன் போல கிளி, அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன், லட்டு பண்ணி வச்சிருந்து, பதிர்பேணி பண்ணி வச்சிருந்து, அதிரசம் பண்ணி வச்சிருந்து, அப்பம் பண்ணி வச்சிருந்து, அது இப்போ உப்பு சீடை பண்ணி வெள்ளச்சீடை பண்ணி அப்போ அதிரசம் எதது உண்டோ எல்லாமே குழந்தை கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் அன்னப்பிராசன தண்ணிக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தை தாங்காது. இப்போ இருந்தாலும் கண்ணன் அதை போல் சாப்பிட்டாருங்கிறதுக்காக சொன்னேன், அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரன் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் சோத்தம்பிரான், இதை சாப்பிட்றதுக்காக வா. கண்ணன் கெடுக்கிடுன்னு வந்தார். ஏதோ அப்பம் சிற்றுண்டி அக்காரம்லாம் வச்சுருக்கேன், நீ குடு, குளிச்சுட்டு தானே சாப்பிட்ணுன்னு தர்மம் சொல்கிறது, குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு கூடானாலும் குளித்து குடி, ஸ்நாத்வா புஞ்சித்தா, ஆனால் நீ குளிச்சுட்டு சாப்பிடு தாயே, சாப்பிடுன்னு சொன்னேன் வந்தேன். அதுக்குன்னு குளிச்சுட்டு சாப்பிடணுங்கிற புது நிர்பந்தமெல்லாம் நீ ஏற்படுத்தினானா நம்மால் ஆகாது. இல்லை சாஸ்திரம் சொல்கிறது என்ன, அது சொல்கிறவாளுக்கு எனக்கு இல்லை, சாஸ்திர வசியத்தை இருக்கிறவன் தான் சாஸ்திரப்படி நடக்கணும், சாஸ்திரத்தை கொடுத்தவனாக சாஸ்திரப்படி நடக்க வேண்டும். அதனால் அப்படியே சாப்பிட்டார், அதை பார்த்து நம்மளும் இப்போ குளிக்காமலே சாப்பிட்லாம்னு படுக்கையிலேருந்து எழுதுண்டே ஏதோ சாப்பிட்றதுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாளே, இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது. அன்னப்பிராசனம்ங்கிறத இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும், எப்போ சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடக்கூடாது, என்னென்ன அன்ன உணவு வகைகள் சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, அனைத்தும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்டதாக இருக்கணும். இது முதல் அடிப்படை, பண்ணக்கூடியதை பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். என்ன இப்போ நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்லான்னு இந்த சுவாமி சொல்லிட்டு போனார், அதனால் என்னத்தை வேணால் பண்ணலாம், என்னத்தை வேணால் காட்டலாம், என்னத்தை வேணால் சாப்பிட்லான்னு இல்லை, சாஸ்திரம் சம்மதித்த பொருளைத்தான். இப்போ உள்ளிப்பூண்டு சாப்பிடாதே, வெங்காயம் சாப்பிடாதே, சாஸ்திரம் சொல்லிடுச்சு, களஞ்சம்னா பக்ஷையே, களஞ்சம் சாப்பிடாதே நேர வாக்கியமே இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ அதை போய் பெருமாளுக்கு பண்ணி காட்ட முடியுமா? இப்போ எல்லாருக்குமே காத்தாலே பாலுக்கு பதில் சாப்பிட்டா அதுதான் திருப்தியாக இருக்குது. அப்போ வெறும் பாலாக சாப்பிட்டா திருப்தி இல்லையோ இல்லையோ, அந்த பாலில் ஒரு கருப்பாக சேர்த்து அதை மாற்றி அதை சாப்பிட வேண்டியிருக்கு. ஒரு சுவாமி கிட்டே வந்து கேட்கவே கொடுத்தார், யாத்திரை போயிருச்சே சுவாமி, அதெல்லாம் பெருமாளுக்கு பண்ணி தரமாட்டீங்களான்னு. அது ஒன்று தான் இன்னும் மிச்சமாக இருக்குப்போ, ஒருவேளை அந்த பெருமாளுக்கு அதுவும் பிடிச்சிருக்குமோன்னு தெரியல இப்போ. ஏன்னா எத்தனை நாளாக நம்ம தமிழகம்னு சொன்னாலே அதுதானே சுவாமி அடையாளமே, ஸ்வரூப நிரூபக தர்மமே, அப்படி இருக்கிறச்சே அந்த பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ண வேண்டாமன்னால் பண்ணக்கூடாது. நமக்கு எது ஏற்றதோ அதைத்தான் அவருக்கு எஸ்ஐதே தசத தனம்னு சொல்வார்கள், எதன்னாக எதன்ன புருஷோபவதி ததன்ன தச தேவதாகனு ஒரு வாக்கியமும் உண்டு ராமாயணத்திலே, இந்த வாக்கியம் உண்டு. இந்த ஜீவனுக்கு எந்த அன்னம் ஏற்புடையதோ அந்த அன்னம் தான் கடவுளுக்கும் ஏற்புடையது.
இவருக்கு எது ஒத்துக்கிறதோ அது கடவுளுக்கு எதெல்லாம் ஒத்துக்குமோ அதை நம்ம சாப்பிட முடியாது. நமக்கு வர்ண தர்மத்தின்படி எது விதிக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் நம்ம பெருமாளுக்கு கொண்டரோல பண்ணணும். ஏன்னா இப்போ க்ஷத்திரியர்களுக்கு மாம்சம் கூடலாம், வலைச்சேரி மீனவர்களுக்கு மீன் கூடலாம், அந்த குகப்பெருமான் மீனை கொண்டு போய் கிராமனுக்கும் கொடுத்துருக்கலாம், கொடுத்துருக்கலாம்ங்கிறதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்காக நான் சாப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் அவருக்கு கொடுக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லதே தவிர அவர் எத்தனை அவர் எல்லாத்தையும் சாப்பிடுவார். அப்படி பார்த்தா உலகமுண்ட பெருவாயன் அவர். மஞ்சார வடையேடும் கடல் கடையேடும் வானகமும் மண்ணாகவும் மற்றும் எஞ்சாமல் வயிற்றடக்கினா பிரளய காலத்தில் எல்லாத்தையுமே தான் சாப்பிட்டார். அவர் அதை சாப்பிட்டார்னா மனுஷன்லாம் உள்ளே போயிருக்கான், மிருகமெல்லாம் உள்ளே போயிருக்கு. நம்ம மயத்துக்குள்ளேயும் மிருகம் போனால் தேவையில்லையான்னா, ஏன்னா பெருமாள் வயத்துக்குள்ளே மிருகம் போச்சே என்ன சொல்ல முடியுமா? அதனால் எனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அது. அப்போ ஆகார கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, ஆகார நியமம், ராஜச தாமச ஆகாரம் கூடாது, சாத்விக ஆகாரம்தான் கூடும் அப்படிங்கிறத அந்த வயசுலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையோ. அதற்குத்தான் அன்னப்பிராசன் சொல்றது. தயிர் பழம் சோற்றொடு பால் அடிச்சிலுந்தந்து, இது எல்லாத்தையும் தயிர் பழம் சோறு பால் ரஸ்யாக ஹிருத்யாக ஸ்னிக்தாக ஆகாராக சாத்திக பிரியாக என்று கீதையில சொன்னா போலே சாத்திக ஆகாரம் கொடுக்க கொடுக்க சாத்திக ஸ்ரத்தையோடு வளருகிறான். வித்யை தாயாக பெற்று, இந்த குழந்தைக்கு இப்போ சோறு ஊட்டணும் இல்லையோ, யார் அம்மா? படிப்பு கல்வி பிரம்ம ஜானம் பிரம்ம வித்யா அதுதான் தாய். வித்யை தாயாக பெற்று பாலும் அமுதுமான திருமால் திருநாமத்தாலே வளர்த்த தஞ்சமாகிய தந்தை. பால் அமுத போல பகவன் நாமம். அப்போ நாமங்களே சோறு. வாசுதேவ கேசவ புருஷோத்தம கிருஷ்ண கோவிந்த மாதவ என்னும் எல்லா நாமங்களுமே சோறு, எல்லா சரித்திரங்களுமே சோறு. அன்னமும் சொல்லிக் கொடுக்கணும், மெது மெதுவாக எங்கெங்கே பட்டினி கிடக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். வெறுமை சாப்பிட சொல்லி கொடுக்கறதோட இன்னைக்கு நிறுத்தி விடுறோம். குழந்தைகள்கிட்ட ரொம்ப பாசம் ஜாஸ்தி, சாமி செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காருன்னா பட்டினி கிடக்கவே சொல்லிக் கொடுக்கலன்னா பிரயோஜனமே இல்லை. சாப்பிடவும் சொல்லிக் கொடுக்கணும், வேண்டிய சமயத்தில் பட்டினி கிடக்கவும் சொல்லிக் கொடுக்கணும். 12 வயசு ஆயிடுத்துனாலே மெதுவாக பட்டினிக்கு சொல்லணும். ஏன் 12? உபநயனம் ஆயிடுத்துனாலே பட்டினிக்கு சொல்லிக் கொடுக்கணும். 7 வயசு ஆச்சு உபநயனம் ஆயிடுத்து ஆச்சாரியிடத்தில் போயிட்டான்னா அப்போ தரையில் படுக்கத்தான் தெரிஞ்சுக்கணும். தலஹாணி கூடாது, மெத்த கூடாது, எந்த வித லாகிரி வஸ்துக்கள் கூடாது, வெத்தலைப்பாக்கு கூடாது, சந்திரன் போட்டு கூடாது, புட்பம் கூடாது, ஏதும் கூட. படிப்பு படிப்பு படிப்பு, வித்ய வித்ய. சாமி இப்படியே வாழ்ந்தால் முடியுமானால் ஒன்றாக இதான் கெட்டுப்பட போகிறோமாண்ணா. இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்து என்ன அடைஞ்சிட்டோம் போ, அப்போ சாப்பிடாத வாழ்ந்துருந்து பார்க்கலாம். அதுக்கு தான் கல்யாணத்தின் போது எல்லா போகமும் உனக்கு உண்டு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது கரணவேதம். நாம் இப்போ கீழே பார்த்தது ஜாத கர்மாலேருந்து நாமகரணம், நாமகரணம் நிஷ்கிரமணம், அன்னப்பிராசனம், அன்னப்பிராசனத்துக்கு அப்புறம் 8 சூடாகரணம். சூடாகரணம் தான் குடுமி வைக்கிறேன். இந்த குடுமி இழுத்து வைக்கிறாலே எதுக்கு குடுமி வச்சிருக்காள்னால், எல்லாருக்குமே சிகை அலங்காரத்தில் ஒரு பெருமிதம். அந்த நாளில் ஒருத்தனை பற்றி சொல்வாள் இல்லையோ, அவனுடைய சக்தி பலம் எல்லாம் ஏதோ தலைமுடியில் தான் இருந்தது அப்படின்னு யாரோ ஒருத்தரை பற்றி சொல்லுவாப்படணும். அதை போல் நம்முடைய அகங்காரம் எல்லாமே சிக்கையில் தான் இருக்குப்போம். அதனால் அந்த சிக்கையை வச்சுடுறோம். அந்த குடுமையை வைக்கிறச்சேவே இதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு ஆழ்வார் ஒரு பாட்டு பாடினார், ரொம்ப நன்னாக இருக்குது குடுமி ஆனால் நன்னாவே இல்லை. என்ன நன்னா இருக்குது என்ன நன்னா இல்லைங்கிறார். கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு பூனிகூன், உண்ட கொண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர், நண்ட உண்டு நாரபேர வாழபாய, நீலமே அண்ட கொண்டு கெண்டமேயும் அந்த நீர் அரங்கமே. இது திருமொழி ஆழ்வாருடைய பாஷம். திருச்சந்த விருத்தத்தில் சாதிக்கிறார், கொண்ட கொண்ட கோத மீது தேனுலாவு கூனி கூன். ரொம்ப நல்ல கூனியினுடைய கூனை சொல்லிட்டு இருக்கார். திருவக்கிராப் அதாவது ராமனுடைய மந்தரா எல்லாத்தையும் தடுத்தாளோ இல்லையோ, அவளை பற்றி கொண்ட கொண்ட மந்தரா கூனி ரொம்ப நல்லா கொண்ட போன்றிருக்காள். இழுத்து கோடாலி முடிச்சு போட்டு கட்டுருக்காள். கொண்ட கொண்ட கோதை, அந்த கொண்டைக்கு மேலே நல்ல மலர் மாலை சூடிட்டு, கொண்ட கொண்ட கோதை கோத மீது தேன், அந்த மல்லிகைப்பூலேருந்து தேனாக கொடுறது. தேனுலாவு, அந்த தேனை குடிக்கிறதுக்காக ஈ வண்டுகள்லாம் சுற்றி சுற்றி வருது. அப்போ கூனி போட்டுருக்கிற கொண்டை, கொண்டையில் சுற்றின்னு இருக்கிற மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூவில் போய் வந்து வர்ற தேன், அந்த தேனை குடிக்கிறதுக்கு இருக்கிற வண்டு. என்னாச்சு அழுவாக இருக்கு இப்போ? இதான சீத ருப்பிணியை வர்ணிச்சுருக்காரா என்னமோ, மந்திரையை வர்ணிக்கிறதுக்கு என்ன இந்த பாடாக இருக்கு இப்போ? கொண்ட கொண்ட கோத மீது தேனுலாவு கூனி, இத்தனை பெருமையும் சொல்லிட்டு குட்டிவிட்டார் கூனி. இந்த பெருசெல்லாம் இருக்கட்டும், கடைசியில் ஒரு எளிமை வந்துடுச்சு இல்லையோ. இந்த பெருமையெல்லாம் சொன்னவர் தாழ்ச்சி சொன்னாரே எதுக்குன்னால், ஆத்மாவை பற்றி ஆழ்வார் விளக்கின்றிருக்கார். ஆத்மா ஞானமே வடிவானவர், ஞானமே உடையவர்,
நித்தியமானவர் சூக்ஷ்மமானவர் எப்போதும் ஆனந்தப்படுறதுக்குன்னு இருக்கிறவர். இந்த பெருமையெல்லாம் எதை போலே கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு எல்லா பெருமையும் சொன்னா போலே. இது வரைக்கும் ரொம்ப நன்னா இருக்கு. ஆனால் கடைசியில் இந்த ஆத்மாவுக்கு அகங்காரம் வந்துடுத்துன்னு வச்சுங்க, அதான் கூனி. இவ்வளவு பெருமையெல்லாம் ஆத்மாவுக்கு சொன்னவர் சட்டுன்னு குறைச்சிட்டார். இந்த பெருமை அவளுக்கு இருந்தாலும் கூன் தடுத்தா போலே ஆத்மாவுக்கு எத்தனை பெருமைகள் இருந்தாலும் இவனுக்கு கூன் எது? அகங்காரம், மமக்காரம், காமம், குரோதம், தான் தான்கிற செருக்கு. அங்க ராமர் என்ன பண்ணார்? அந்த கூனி கூன், அந்த கூனியினுடைய கூன் ஒடுங்கி ஒடுங்கி போற மாதிரி, அதை ஒடுங்கிறதுக்கு கூனி கூன் உண்ட உண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர். அவர் ஒரு உண்டையை வச்சு உண்டவில் அடிப்பார். கூனேசதையை உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தான்னு பாசுறோம். தன்னுடைய அம்பில் மண்ணுருண்டையை வச்சு அடிப்பறான். அந்த கூனி கூன் உள்ளே போகுமா வெளியில் வருமா? அந்த கூனை ஒடுக்கினாரோ இல்லையோ? அதே போல் நீ திமிர் பிடித்திருந்தாயானால், செருக்கோட அகங்காரத்தோடு இருந்தால் அரங்கன் எம்பெருமான் உன்னையும் ஒடுக்கிடுவார்னு பாசுறதுக்கு அர்த்தம் இப்போ. அப்போ எல்லாமே அந்த கூனிக்கு எதில் இருந்தது? கொண்ட கொண்ட கோதமீது தேனூர் அவள் இருந்தது. அவள் என்ன அழகு, என்ன அழகு, என்னமா கோடாலி பிடிச்சி போட்டுருக்கா, கொண்ட என்னமா இருக்குன்னு வாழாம், கொண்ட என்னமா இருக்கு அப்புறம் பார்ப்போம் கூன் எப்படி இருப்பாருங்க. அதே போல் ஆத்ம ஜானம், ஆத்ம நித்தியத்துவம், ஆத்ம சூக்ஷ்மத்துவம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஆத்மாவுக்கு இருக்கிற அகங்காரத்தை பாருங்க என்ன, நம்ம குடுமி வைக்கச்சேவே தெரிஞ்சுக்கணும். இதில் இல்லை நமக்கு பெருமை. அந்த குடுமையினாலேயே அகங்காரம் வந்ததுன்னா என்னம்மா, நெடுநெடியாக இருக்குது, நீளமாக இருக்குது, இழுத்து பிடிச்சி கட்டியிருக்கா, கட்டினதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இல்லையோ? அந்த மாதிரி அந்த நாளில் குடுமி வச்சு பெரிய கட்டு குடுமிங்கிறாள். அதை போல சூடாகரணத்தின் போது இதை தெரிஞ்சுக்கணும். நீர் நுமது என்னிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர் நிறையில்லேன்னு பாசுறோம். நீர் நுமதுன்னா அகங்காரம் மமக்காரம், தலையில் இருக்குது கேசத்தில் இருக்கு அகங்காரம் மமக்காரம். அதை நல்லா வெட்டி செதுத்து சரியாக கட்டி வைக்கிறோம்னால் இருக்க வேண்டிய இடத்துல சாத்திக அகங்காரம் இருக்கணும், அகங்காரம் ராஜசதாமஸ் அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சூடாகரணத்திலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். குடிமை வைக்கும் விழா நடந்தது. அடுத்தது கரணவேதம், பாதுகாப்பு விழா, காது தொலை போட்டு செய்கிற மூலியம். எதுக்கு இதனால்? இந்த கரணவேதத்தால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னால், ஒன்று பகவானுடைய மகரக்குழைகள் அவர் காதில் சாத்தின்றிருக்கிறத தெரிஞ்சுக்கணும். நாம் இந்த கரணத்தில் தொலை போடப்பட்டிருக்கே, இந்த காது தொலை வழியாக தான் கேட்டு 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 ஸ்ருதி வளரப்போகுது. இனிமேல் மேற்கொண்டு வேதத்தை இவன் கற்க வேண்டுமோ இல்லையோ? அந்த வேதத்துக்கு ஸ்ருதி ஸ்ருத்தின்னு தானே பேர். ஏன்னா சிரவணத்தினாலேயே வளர்ந்துருக்கேன், அதனால தான் அதுக்கு ஸ்ருத்தின்னு பேர். ஸ்ருதியே பிரமாணம், வேதமே பிரமாணம். அதே பிரத்யக்ஷம் பிரமாணம், காதால் கேட்கறதும் ஒரு பிரமாணம், வேதமும் ஒரு பிரமாணம். இந்த சமயம் வேதத்தை கேட்கறதான ஒரே பிரமாணமாக கொள்ளக்கூடாதுனால் வேத சப்தங்கள் பிரமாணம். ஆனால் அந்த சப்தத்தின் மூலம் நான் அதை காதில் கிரகிக்கணும் இல்லையோ, அந்த கிரகணங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம். அதனால் ரெண்டு பிரமாணம். இது இத்தனையுமே காது மூலமாக தான் நடந்தாகணும். அப்போ கரணவேதம் ஒரு பாசுரத்தில் பெரியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்தார். சீல குதம்பை, குதம்பை ஒரு காது, ஒரு காது செந்நிற மேல் தோன்னிப்பு. சீலை குதம்பை, சீலைன்னா துணி, துணி அப்படி சுற்றி துணித்திரி கட்டி வச்சுருவோம். யசோதை அவன் என்ன ரத்தனை வச்சு குண்டலம்லாம் போட்டு அமைச்சுருந்தா, இந்த பிள்ளை அங்கங்கே ஓடி ஆடு மாடு மேய்க்கிறேன்னு பேர் வச்சு ஒரு ஒரு மாணிக்கம் காணப்படும். இன்றைக்கி ஒரு வைரம் கீழே விழுந்துடுறது, அடுத்த நாள் ஒரு வைரம் கீழே விழுந்துடுறது. இப்போ பார்த்தா பார்த்தா இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் போட வேண்டாம், துணித்திரி போட்டு அமைச்சிருவலாம். கண்ணன் துணித்திரி போட்டு மேய்க்கிறதுக்கு போயிட்டார். திரும்பி வந்தாச்சு, 5:30 வந்துட்டார். 6 ஒரு பெண்ணை அந்த தோட்டத்துக்கு வர சொல்லியிருக்கார். நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்கார். எல்லாம் அலங்காரத்தெல்லாம் மாற்றினுட்டார். போகிற சமயத்துக்கு பார்த்தா துணித்திரி மட்டும் காதில் போட்டு, எந்த பொண்ணு திரும்பி பார்ப்போம், அதனால் இப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு அதை கழட்டுட்டு நல்ல வசத்தியாக ஒரு தங்கத்தோடு போட்டுன்னு போனோம் இல்லையா, வைரத்தோடு போட்டுக்கணுன்னு அதை கழட்டணும். அந்த கழட்டுட்டு போட்டுன்னு போகிறதுக்கு 10 அவகாசம் தாமதம் ஆகிடுதான். அதனால் அந்த பொண்ணு பரகால நாயகிக்கு ஒரே கோபம். கோபம் வந்து காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துடாய் கொண் அணிந்து கோதுமறுத்து புறமே வந்து நின்னீர். இதுவென் ஏதுக்கு இதுவென் இதுவென் இதுவென்னோ, எதுக்கு 6 வரேன்னு சொன்னவர் 6:10 வந்தீன்னு கேட்டார் பெருமாள். தொட்டு தொட்டு கட்டுறான், இதனால தான் காலதாமதம், 6 நான் வந்திருப்பேன். கடைசியில் இது சீலக்கொதம்பே, அம்மா வந்து காதில் இந்த மாதிரி போட்டு அனுப்பிச்சுட்டா, கனங்குடையிட காது பெருக்குவாரை போலேன்னு வாக்கியம். இந்த காது குத்தர் விழாவில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, காதை குத்திட்டு ஓட்டை துந்து போடாது இருக்கணுங்கிறதுக்காக குச்சி போட்டு வைக்கிறாள் இல்லையோ, மெதுவாக அந்த குச்சியை பெருசாக்கணும், இன்னும் பெருசாக்கணும், இன்னும் பெருசாக்கணும். அப்போ தான் வைரத்தோடு போடுங்க. பெரிய வித்வானாகி அவன் போய் வாத சதசரெல்லாம் ஜெயிச்சு அப்போ ஒத்தக்கல் இவ்வளோ பெரிய வைரக்கல் வச்சு காதுகாப்பு கொடுப்பாளோ இல்லையோ, தோடா போட்டுக்கு கொடுப்பா,
காதில் வயிறை கடுக்கன் போட்டு கொடுப்பா. அதை போட்டுக்கிறதுக்கு அது சுரம் இவ்வளோ பெருசு இருக்கும். அது உள்ளே போகிறதுக்கு சின்ன வயசுலேருந்து குச்சியை பெருசாக்கிட்டே போகணும். இதுதான் கனங்குடையிட காது பெருக்குவாரை போலேன்னு வியாக்கியானம். இது எதுக்கு சொல்ல வருதுன்னால், இதை போல மெது மெதுவே பக்தியை பெருக்கணும்னு அர்த்தம். எப்படி அந்த காது பெருகின்றே போகிறதோ கேள்வி பெருகின்றே போகணும். காது பெருகிறதுனா கேள்வி ஞானம் பெருகிறதுன்னு அர்த்தம். படிப்பு ஞானம் ஒன்று, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை. அப்போ கேள்வி ஞானம் சிரவணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையோ. 9 வித பக்தியில் முதல் எது? சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ. அதனால் அந்த காதனுடைய முக்கியத்துவம் புரியணும். மெது மெதுவாக காது வளரணும், தினப்படி கேட்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தொலையே போடப்படுறது. 9வது சம்ஸ்காரம் முற்றிற்று. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். கரணவேதம் ஆழ்வார் திருவங்கையாழ்வரே சாதித்தார். மைவண்ணன் அருங்குஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர்க்குழை இருபாடு இலங்கி ஆட மகரம் சேர்க்குழை பராசரவற்ற சாதிக்கச்சே ருஷைவலுடதா. இந்த பக்கத்தில் ஒரு காதுகாப்பு, இந்த பக்கத்தில் காதுகாப்பு, ரெண்டு குண்டலங்களும் அப்படி இப்படி ஆடுமா. ஆடச்சே மின்னுமா மணி மகர குண்டலங்கள் வில்வீசம் என்கின்றாளால் பகவான் முகம் கருப்பாக இருக்கும். இந்த ரெண்டையும் அசைக்கினார்னா இதுலேருந்து பச்சை விளக்கு வருமா, அதுலேருந்து சிவப்பு விளக்கு வருமா. அந்த விளக்கு கற்பூர ஆரத்தியாட பெருமாளை சேவிச்சிருவாளும். அவள் அழகாக குண்டலம் சாத்திட்டுருக்காருங்கிறார். ஒரு காதில் குண்டலம் ஒரு காதில் காப்பு என்று கண்ணனுக்கு அலங்காரம் போல் குழந்தைக்கு பண்ணியிருக்கோம். காது பெருகணும், கேள்வி ஞானம் பெருகணும், சிரவணத்தின் மூலம்தான் ஸ்ருதி வளர வேண்டும். இதுக்காக காதுகாப்பு விழா. அடுத்தது 10 வித்யாரம்பம். இனி படிப்பை தொடங்கணுமே. ஆனா ஆவண்ணா அகர உகர மகர அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையோ. அப்போ குழந்தைகள்லாம் ஒன்று ஒன்றா எழுத்து சொல்கிறார். பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து அழ்வாரே சாதிக்கிறார். பகவானே முதல் குருவாக வந்து எனக்கு எழுத்தறிவிக்க வேண்டும். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். என்ன எழுத்து சொல்ல போகிறோம்? அ அகாரார்த்தோ விஷ்ணு, உ மகாலட்சுமி, ம ஜீவாத்மா என்று அகர உகர மகரங்களை எழுதி காட்ட போகிறான். ஆவை எழுத போகிறோம், ஊவை எழுத போகிறோம், மாவை எழுத போகிறோம், அ எழுதுகிற மூலியம் அதை சேர்ந்தால் தானே ஓங்காரம் பிரணவமே வரும். அதுக்கு தான் முதல்ல இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். மூன்னெழுத்ததனை மூன்னெழுத்ததனால் மூன்னெழுத்தாக்கி மூன்னெழுத்தை என்று கொண்டிருக்கும் எம் புருடோத்தமன் இருக்கை மூன்னடி நிமிர்த்து மூன்னிலில் தோன்னி மூன்னிலில் மூன்னரு வானான் காந்தடம் பொழில் சூழ்கங்கையின் கரமேல் கண்டமென்னும் கடிநகரேன்னுட்டு பிரியாழ்வாருடைய தேவப்பிரயாகி பாசுரம். கண்டமென்னும் கடிநகர்னு திவதேசம் ஒல்லியும் அது கங்கை கரையில் பெருமாள் இருக்காராம். மூன்னெழுத்ததனை மூன்னெழுத்ததனால் மூன்னெழுத்தாக்கி திருவிக்கிரம பெருமான் மூன்றடி மண் கொண்டு தாவி அளந்தார். ஆ ஊ ம மூணு எழுத்து. இந்த மூணு எழுத்துக்குள்ள அனன்யார்க சரணத்துவம் அனன்யார்க சேஷத்துவ அனன்ய சரணத்துவ அனன்ய போக்கியத்துவங்களாகிற மூன்று ஆகாரம் இதெல்லாம் அந்த எழுத்துல தானே இருக்கு. தஸ்ய பிரகிருதி லீனஸ எப்பரச மகேஸ்வரஹான்னு உபனிஷத்து சொல்றது இல்லையோ. உலகத்திலே எல்லாத்துக்கும் சாரம் வேதம், வேதத்துக்கு சாரம் ஓங்காரம், ஓங்காரத்துக்கு சாரம் அ அந்த அகாரத்தினுடைய பிரகிருதி லீனஸ எப்பரச மகேஸ்வரா. அகாரத்திலேயே சேர்ந்திருப்பவன் மகேஸ்வரன். அதுக்கு தான் ஆ என்று எழுத்து காட்டுறோம் இப்போ. அப்போ வித்யாரம்பத்திலிருந்து இனி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். அந்த பகவானை தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஓம்காரத்தை இனிமே புரிந்து கொள்ளப் போகிறோம். இதெல்லாம் வித்யாரம்பத்தின் போது இந்த படிப்பு தொடங்கணும். எந்த படிப்பு ஆரம்பிக்கணும்? இந்த வித்தையை தொடங்கி வைக்க சேவையே அப்பா அம்மான்னு நினச்சிக்கணும். சாவித்யாயா விமுக்தையே தத்து கர்ம என்ன வந்தாய. இவனுக்கு எல்லா கர்மங்களும் வரட்டும், இவளுக்கு எல்லா வித்தைகளும் வரட்டும். எந்த வித்தையெல்லாம் முக்தி அளிக்குமோ அந்த வித்தை வரட்டும். எத்தத்தையோ வித்தையை கற்றுன்னு பிரயோஜனம் இல்லை, முக்தி அளிக்கக்கூடிய வித்தை கிடக்கட்டும். அதே போல் கர்மங்கள் எந்த கர்மம் கிடைக்கணும்னால் மோட்சம் பெற்று சம்சாரத்தில் நம்ம அழுத்தி விடாத கர்மங்கள் பெறட்டும். அதைத்தான் நாம் வித்யாரம்பத்தின் போது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது 10வது கர்மா பார்த்தோம், 10வது சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் 11வது சம்ஸ்காரம் உபநயனம். அதான் உபநயன பிரம்மோபதேசம். அப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ஒரு ஆச்சரியமான பாஷம். உபநயனத்தின் போது தெரிஞ்சுக்கிறது சாமானிய தர்மத்தையும் விடாமல் செய்யணும், விசேஷ தர்மத்தையும் விடாத பண்ணணும். பூணல் போட்டாச்சு அன்னிலேருந்து அகரஹ சந்தியாம் உபாசித்த சந்தியாந்தன மரணம் இல்லையோ பிள்ளை புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இனிமேல் விடாமல் இப்போ அக்னி காரியங்கள் பண்ண வேண்டியதை பண்ணணும், ஜப்பம் பண்ண வேண்டியது பண்ணணும், சந்தியாந்தனாதி கர்மங்களை பண்ணணும், எது எது பட்டினி கடக்க வேண்டிய நாளில் கடக்கணும் என்றெல்லாம் சாமானிய தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்.
ஆனால் கூடவே அந்த பிள்ளை வெறும் தர்மத்தின சாமானிய தர்மத்தினால இல்லை, இதுக்கெல்லாம் உள்ள விசேஷமாக பகவான் இருக்கார் அப்படிங்கிறதையும் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மின்னு நூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணுபோனும் பட்டும் நாடும்னு நம்மாழ்வாருடைய திருக்குறுங்குடி பாசுரம். மின்னு நூலும் குண்டலமும் அப்படியே மின்னக்கூடிய யஜ்ஞோபவீதம். ராமானுஜரை பற்றின ஒரு ஸ்லோகம் உண்டு. சுவாமி எப்படி எழுந்துள்ளிருக்கார்? காஷாய சோபி கமனீய சிகா நிவேசம் தண்டத்துறையோஜ்வலகரம் விமலோபவீதம் விமல உபவீதம். முதல்ல பூநூல் பளிச்சுன்னு இருக்கணுங்கிறார். விமலன்னா குற்றம் இல்லாமல் அழுக்கு இல்லாத இருக்கணும். விமலோபவீதம் பூணலை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு மட்டும் உபயோகப்படுத்தணும். அதுக்கு மேலே இப்படி நம்ம அப்படி இப்படி பின்னாடி முதுகு அரிக்கிறது அது இது இப்படியெல்லாம் உபயோகப்படுத்தப்படாது. அதுக்குன்னு இருக்கிற உபயோகம் மட்டும்தான் படுத்தணும். அதே சமயம் அதை சரியாக போட்டுனட்டும். அது ஷண்ணவத்தின்னு சொல்லுவாள். நம்ம கைப்பிடியாலே இந்த நாலு சேர்ந்தது ஒரு பிடி, இந்த நாலாக பிடிச்சுன்னு போனால் 96 பிடிகள் இருக்கும். அதில் இத்தனை பிரி இருக்கணும், இதை நோக்கி பிரி இருக்கணும், இதை தோக்கி பிரம்ம முடிச்சிருக்கணும், அந்த மான் தோல் துடி அதில் சொத்தப்பட்டிருக்கணும், பலாசதண்டம் இருக்கணும், மௌஞ்சி தாரணம் இருக்கணும். இதெல்லாம் உபநயனத்தின் போது ரொம்ப முக்கியம் இல்லையோ? இது எல்லாத்த விட முக்கியம் இருக்கு. இப்போ உபநயனம் பண்ணினுட்டோம், விடாமல் கர்மத்தை பண்ணணும். வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக பரமபுருஷ சரணயுகல தியானார்ச்சன பிரணாமாதிகி அத்தியர்த்த பிரியா தத் பிராப்தி பலகா. வேதார்த்த சங்கிரகத்தினுடைய தொடக்கத்தில் ராமானுஜர் சாதிக்கிறார்.